உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நாங்கள் வந்து அடுத்தவங்க வாக்கு கிடைக்குதுன்றதுக்காக அவங்களுடைய பாவத்தையும் படியும் நாங்கள் சேர்த்து சுமக்கிற அவசியம் இனி இல்லை. அப்படின்னு பார்த்தா கடந்த காலங்களில் பாமக கூட நீங்கள் கூட்டணியில் இருந்த கட்சி தானே அது? இது அரசியலுக்காக பேசுகிற பேச்சை உடைய யாருமே வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து தீண்டத்தகாத கட்சின்னு யாரும் நினைக்கல. சட்டமன்றத்தில் அந்த எடப்பாடியரை விட வலிமையாக பேசினவங்க யாரு? ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் பேசினார். சட்ட சமூகில வந்து அதை ஒளிபரப்புறாங்க. பகிரங்கமா அவர் பேச ஆரம்பிச்சவொன்னு கட் பண்ணாங்க. ஸ்டார் வேட்பாளர் யாரும் கிடையாது. அண்ணாமலை அவர்கள் ஸ்டார் வேட்பாளர் தானே? அண்ணாமலை ஸ்டார் வேட்பாளர்னு போன தேர்தல் அப்ப அண்ணாமலை வந்து ஸ்டார் வேட்பாளர்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? தமிழிசை சவுந்தரராஜன் எதுக்கு கவர்னர் பதவி விட்டுட்டு வந்து இங்க நிக்கிறாங்க? இவர் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் ஆவார். பாரிவேந்தர் ஏன் போய் மறுபடியும் உதயசூரியன் நின்னவர் இப்ப போய் தாமர நிக்கிறாரு? நரேந்திர மோடி பிரதமர் ஆனா இவர் அமைச்சர் ஆவாரு. நீங்க சொன்ன ஸ்டார் வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அந்த தொகுதிக்கோ தமிழ்நாட்டுக்கோ பணியாற்றுவதற்காக போட்டி இல்லை. அவங்க அடுத்த அமைச்சராகலாம், தன்னுடைய சொத்துக்களை வெளிநாட்டில் பதுக்கலாம், இல்ல தன்னுடைய நிறுவனங்களை வந்து காப்பாத்திக்கலாம், அல்லது ஐடி ரைடி இது மாதிரி வராம தடுத்துக்கலாம்ன்றதுக்காக நிக்கிறாங்க. உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த எய்ம்ஸ்னு போட்ட அந்த செங்கல் கட்டி தான் வந்துட்டு நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதிமுக நினைச்சிருந்தா எய்ம்ஸை வந்து எப்பவும் கட்டி முடிச்சிருக்கலாமே, ஏன் இன்னை வரைக்கும் காலதாமதம்? நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கூட்டணிக்கு பின்னால இந்தியா கூட்டணின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி, அதுக்கு ஒரு 100 பேர் 200 பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்த்து வச்சு நீங்க போராடி இருக்கலாம்ல? மறுபடியும் இதை தானே சொல்லுவீங்க, ரோட்ல நின்று செங்கல் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களால முடியாது, உங்களுக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை, வக்கு இல்லை, விட்டுட்டு போங்க, நாங்க செஞ்சுக்கிறோம்னு சொல்றோம். இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா தீர்க்க வேண்டிய இடம் இங்க நாடாளுமன்றம் தானே? நாடாளுமன்றத்துல ஒரு நாள் முடக்கிறது, இதுக்கு ஒரு விடிவு வந்திருக்கும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். தேர்தல் களம் மிக பயங்கரமாக சூடுபிடித்துள்ளதுன்னு தான் சொல்லணும். கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்வதும் பிரச்சாரத்துக்கு கிளம்புவதுமாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தரப்புல எந்த அளவுக்கு வேகமாக அவங்க செயல்பாடுகள் இருக்கு? தேர்தல் களம் எப்படி இருக்கு அதிமுகவுக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் எப்பவும் தேர்தலில் நாங்கள் முதல்ல நிற்போம். எங்களுடைய கட்டமைப்பு, எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுடைய வேகம் எப்பவுமே தேர்தல் வந்துட்டா களப்பணி ஆற்றுறதுல எந்த தயக்கமோ தேக்கமோ இல்லாமல் தொடர்ச்சியாக முன்னிலையில் நிற்பாங்க. அந்த வகையில் இப்போவும் முன்னிலையில் இருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள், கூட்டணி வேட்பாளர்கள் உட்பட 40 வேட்பாளர்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் திருச்சியில் அறிமுகப்படுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் இன்றைக்கு தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக களத்தில் பிரச்சார களத்தில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுத்தவர்கள் 40 இடங்களிலும் முன்னிலையில் தான் இருக்கிறது. எங்களுடைய பணிகள் வேகம் எடுத்திருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி அவர்கள் வந்துட்டு பொதுச் செயலராக பதவியேற்ற பிறகு சந்திக்கிற முதல் தேர்தல் இது அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு நாடாளுமன்ற தேர்தல். இதுல பாத்தீங்க அப்படின்னா தேசிய கட்சிகள் கூட நாங்க கூட்டணி வைக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாவே அறிவிச்சார். இதற்கான காரணம் என்ன சார்? ஏதாவது நடந்த கசப்பான அனுபவங்களா? நீங்க பாஜகவை தவிர்த்து காங்கிரஸ் கிட்டையாவது அணுகி இருக்கலாமோ? அவங்க முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களா? இல்ல, நீங்க கேட்ட கேள்வி ஒரு சரியான கேள்வின்னு பாக்குறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளுக்கு உடன்பட்ட கட்சிகள் தேசிய கட்சிகளில் எதுவும் இல்லை. பொதுவாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுக்கான களம் மட்டுமில்லை, எங்களுக்கான இலக்கு தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக, தமிழ்நாட்டினுடைய தேவைக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே பணியாற்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எது தேவை, தமிழ்நாட்டு மக்களை பாதிக்காத வகையில் எந்த மத்திய அரசாகம் திட்டங்களை அல்லது அணுகுமுறைகளை கொண்டு வருகின்ற பொழுது அதை நாங்கள் ஆதரிக்கிறோம்.
தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்பவும் இல்லை, எப்பவுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலையும் சரி, அதற்கு பிறகு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலையும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதில் நாங்கள் மத்திய அரசாங்கத்தில் அதனால தான் பெரும்பாலும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாநில கட்சி மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றது. இன்னும் சொல்லப்போனால் திராவிட கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகளில் முதல் முதலில் மத்திய அரசில் இடம்பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 1974 அன்றைக்கு மத்திய அமைச்சரவையில் சரண் சிங் அமைச்சரவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிடித்தது. அன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரவிந்த பாலப்பழனூர் மத்திய கேபினட் அமைச்சராகவும், மரியாதைக்குரிய சத்யவாணி முத்தம்மையார் அவர்கள் மத்திய கேபினட் ஸ்டேட் அமைச்சராகவும் இரண்டு அமைச்சர்களை பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். ஆனால் அதற்கு பிறகு வருகின்ற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆதரவில் எங்கள் பல ஆட்சிகள் அமைந்திருந்தாலும், பல மத்திய அரசினுடைய கட்சிகளோடு நாங்கள் கூட்டு வைத்திருந்தாலும் பெரும்பாலும் ஆட்சியில் இடம்பெறுறதுக்கு நாங்கள் அதிக கவனம் செலுத்தினதில்லை. பெரும்பாலும் வந்து எங்களுடைய ஆட்சியில் இடம் பெறுவதற்கு கவனம் செலுத்தலாம் மத்திய லெவலில். மத்திய அரசுக்கு எங்களுடைய ஆதரவு, மத்திய அரசு அமைஞ்சா கூட அங்கே போய் வளமான துறையை கொடுங்க, எங்களுக்கு தேவையான துறையை கொடுங்க, வருமான வரி துறையை கொடுங்கன்னு கேட்டு எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணியில் காவிரியில் தண்ணி வரணும், காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய தீர்ப்பை அமுல்படுத்தணும், தமிழ்நாட்டுக்கு பாதகம் இல்லாத திட்டங்களை கொண்டு வரணுன்றதான் நாங்கள் முனைப்பு காட்டணும். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு தர அரசாக இருந்தாலும், அது எங்களுடைய ஆதரவில் உள்ள அரசாக இருந்தாலும் நாங்கள் அதை எதிர்த்து வந்திருக்கோம். அதுக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது ஒரு பாதிப்பை தரும்ன்றதுனால அதை இடம்பெறுறது இல்லை. பெரும்பாலும் எங்களுடைய தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா இருந்தாலும், அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் இருந்தாலும் அதை தவிர்த்து வந்தோம். கடந்த அமைச்சரவையில் கூட மத்திய அரசில் அதற்கான வாய்ப்பு வந்தப்போ கூட அதை தவிர்த்துட்டோம். அதனால் நாங்கள் மத்திய அமைச்சரவையில் ஏன் இடம்பெறுறதில்ன்றதை போலவே இன்றைக்கு ஒரு இந்த நரேந்திர மோடி அவர்கள் அரசு கடந்த தேர்தல்களில் அதை ஆதரித்து கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியிலிருந்து தேர்தலில் போட்டியிட்டோம். ஆனால் அவங்க கொண்டு வந்த ஒரு சில திட்டங்கள், அது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு தரலன்னு தராது, அதை தடுக்கிற வல்லமையை தமிழ்நாட்டுக்கு இருக்கின்றதுனால நாங்கள் ஆதரிச்சா கூட, அது வந்து எங்களுடைய இது கூட்டணி தர்மத்திற்காக அவர்கள் செய்கின்ற போது அதை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. தமிழ்நாட்டுக்கு பாதகமாக இருந்தாலும் கூட, தமிழ்நாட்டுக்கு பாதகம் இல்லாத ஒரு தீர்மானம் தான் சிஐஏன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து அதை அமுல்படுத்த மாட்டோம்னு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் பகிரங்கமாக அறிவித்தார், சட்டசபையிலும் சொல்லியிருக்காரு. எல்லாமே இருந்தால் கூட அந்த சட்டத்தில் வந்து நாங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சிகளில் ஒன்றாக இருந்ததுனால அது வந்து அந்த படி எங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் வந்து இப்போ தேசிய கட்சியோடு, அது காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும், அதனோடு கூட்டு சேர்ந்து அந்த அந்த கட்சியோடு கூட்டணியில் இருக்கின்ற போது அந்த கட்சி எடுக்கின்ற முடிவுகள் எங்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சூழல் வந்துடுது. கூட்டணி தர்மம் கருதி அதை ஆதரிக்க வேண்டி, இல்லைன்னா அந்த அமைச்சரவை கவிழ்ந்துடும், அந்த அமைச்சரவைக்கு ஒரு தேக்க வரும், அந்த அப்படிப்பட்ட நிலைகளில் ஆதரிக்க வேண்டிய நிலை வருது. அதனால் நாங்கள் வந்து தேசிய கட்சியோடு கூட்டணி சேர்வது என்பது தமிழ்நாட்டில் எங்களுடைய அடிப்படையை, எங்களுடைய இயல்புக்கு மாறான ஒரு செயலை உருவாக்குது. அதனால் அதை கூட நாங்கள் இப்போ இந்த தேர்தலிலிருந்து தவிர்த்துட்டோம். தவிர்த்துட்டீங்க. இல்லை, இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் சார், நிறைய கட்சிகள் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி அமைப்பதில் ரொம்ப தீவிரம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதிமுக வந்து கொஞ்சம் சைலண்டாகவே தான் இருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, பாமக வந்து இந்த பக்கம் வருமா, பாஜக கிட்ட வருமா, அதிமுக கிட்ட வருமானு ஒரு இழுபறி நடந்துகிட்டே இருந்தது. கடைசி அவங்க வந்து பாஜகவிடமே போய் சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை பாமகவானது அதிமுகவிடம் இருந்திருந்தால் இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலமாக இருந்திருக்குமோ, அப்படி எதுவும் உங்களை தாட்டு தொண்டர்கள் நினைக்கிறாங்களா? கட்சி இன்னொரு கட்சியோட சேர்றதுனால அது கூடுதல் பலமா குறைவான பலமா, நீங்க அதையே வந்து எங்களுக்கு கூடுதல் பலம்ன்றதை கூட, நாங்கள் ஒரு அரசியல் கட்சிகள், ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணி, எல்லா கட்சிகளும் கூட்டணியை நோக்கி போகின்ற போது நாங்கள் அதில் வந்து அரசியல் நிலைப்பாடுகளை வந்து ஒட்டி சில கூட்டணிகளை நாங்கள்
அமைப்பதற்கு முயற்சிப்பதோ அல்லது எதிர்பார்ப்பதோ ஒரு இயல்பான ஒரு அரசியல் நடவடிக்கை. அதுக்காக கூட்டணி பலத்தில் தான் அதிமுக வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி இருந்தால் தான் போட்டியிடும்ன்ற நிலையெல்லாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் 2014 தேர்தலையும் 19 தேர்தலையும் அதை தனியாக நின்று தமிழ்நாட்டில் தனிப்பட்ட கட்சியாக நாங்கள் சாதிச்சு காட்டியிருக்கோம். அது இல்லை. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோட வந்திருந்தால் இது கூடுதல் பலமானு நீங்கள் கேட்குறீங்க. அதை நான் எப்படி கேட்குறேன், அந்த கட்சிக்கு ஓட்டு ஒரு சில சதவீத வாக்கு அது எவ்வளோன்னு கூட நான் நிர்ணயிக்க விரும்பலை. வாக்கு வங்கி இருக்குன்றத ஒத்துக்கிறேன், ஆனால் அதற்கு எதிர் வாக்குகளும் இருக்குன்றத நம்ம உணர்ந்து தானே ஆகணும். அதனால் எங்களுக்கு வந்து இது கூடுதல் பலத்தை தந்திருக்குமா அல்லது பாதிப்பை தந்திருக்குமா, எப்படி பாரதிய ஜனதா கட்சியோடு சேருகின்ற பொழுது எங்களுடைய அவர்களுடைய வாக்கு எங்களுக்கு கிடைக்குது என்றாலும் அவர்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் எங்களை பாதிக்குதுன்னு நாங்கள் ஒரு சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எங்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களை அது கொண்டு போய் விடுதுன்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி வந்தோமோ, அது போல் பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் அந்த பாதிப்பு எங்களுக்கு இருந்தது. அது இந்த வரை தவிர்க்கப்பட்டது. அதனால் எங்களுக்கு கூடுதல் பலம் கூட கிடைக்கும். அதனால் இது எல்லாமே தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். அதனால் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை இழந்ததுனால நாங்கள் எந்த வருத்தமும் படலை. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளர்கள் அல்லது இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றும் நம்புகிறார்கள். அதனால் எங்களுக்கு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அந்த முடிவை எடுத்திருந்தா கூட அந்த கட்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உணர்ந்தவர்கள் எங்களை ஆதரிப்பாங்க. எங்களுக்கு இப்போ கூடுதல் என்னன்னா அந்த கட்சியினுடைய அந்த தலைமையினுடைய எதிர்ப்பாளர்கள் ஓட்டு எங்களுக்கு வராமல் போயிருக்கோம். அது இனி கிடைக்கும், கண்டிப்பாக அந்த ஓட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமா வரும். எங்களுக்கு எந்த தடையும், அதாவது நான் அதான் சொல்றேன், அதாவது நாங்கள் கூட்டணி என்பதால் ஒரு சில சுமைகளை நாங்கள் சுமக்க வேண்டிய அவங்க சுமக்க வேண்டிய சுமையை நாங்கள் சுமந்துகிட்டு இருக்கோம். அதனால இப்போ எந்த சுமையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இயல்பாக வந்து எங்களுக்கான களம், எங்களுக்கான என்ன வாக்கு அது எங்களுக்கு கிடைச்சா போதும். நாங்கள் வந்து அடுத்தவங்க வாக்கு கிடைக்குதுன்றதுக்காக அவங்களுடைய பாவத்தையும் படியும் நாங்கள் சேர்த்து சுமக்கிற அவசியம் இனி இல்லை. அப்படின்னு பார்த்தா கடந்த காலங்களில் பாமக கூட நீங்க கூட்டணியில் இருந்த கட்சி தானே அது? இல்லை, எல்லா கட்சியோடும் நாங்கள் கூட்டணி இருந்திருக்கோம். திமுக கூட்டணியில் இல்லையா? திமுக அதிமுக திமுகவை தவிர எல்லா கட்சியோடும் கூட்டணி இருந்திருக்கு. அதே போல திமுகவும் அந்த அதிமுக தவிர எல்லா கட்சியோடும் கூட்டணி இருந்திருக்கு. திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லையா? ஒரே அமைச்சரவையில் இல்லையா? அதனால அவங்க வந்து இன்னைக்கு திமுக பாரதிய ஜனதா கட்சி என்னவோ தீண்டத்தக்காத கட்சின்னு இன்னைக்கு அவங்க பேசலாமே கூடிய, ஆனால் அவங்க தான் வந்து குஜராத் சம்பவத்துக்கு பிறகு ஆதரிச்சவங்க எல்லாம் அவங்க இன்னைக்கு என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்றாங்களோ அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் செய்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டில் இருந்தவர்கள். அதனால இது அரசியலுக்காக பேசுற பேச்சை உடைய யாருமே வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து தீண்டத்தகாத கட்சின்னு யாரும் நினைக்கல. அதனால நாங்களும் நினைக்கல. நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக நினைக்கிறோம். அரசியல் ரீதியாக நாங்கள் தொடர்பு வச்சிருக்கிறோம். நாங்கள் தேசிய கட்சிகளோடு இனி தொடர்பு வச்சுக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்த போது அதை விட்டு விலகி எங்கள் கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டுக்கு மட்டுமேயான கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கு ஒரு வேகமான கட்சியாக தமிழ்நாட்டின் முதன்மை கட்சியாக நிலைப்படுத்தியிருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதிமுக தான் வந்துட்டு இப்போ இருக்கிறதுல பிரதான எதிர்கட்சி. ஆனா வந்து பாஜக தான் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வாய்ஸ் ரைஸ் பண்றது அவங்களாகத்தான் இருக்கும். குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு திமுகவை கடுமையாக விமர்சிப்பதாகட்டும், திமுக அவனுடைய பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு அவனுடைய ஃபைல்ஸை வெளியிடுவதாகட்டும், இந்த 2G வழக்குல ஆடியோ ரிலீஸ் பண்றதாகட்டும் சொல்லிட்டு ஒட்டுமொத்த கவனத்தையும் வந்து அவங்க பக்கம் வந்து திருப்பிக்கிறாங்க. இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா நீங்க பாக்குறீங்களா? இல்ல, நீங்க அதிமுகவுக்கு பின்னடைவா இல்ல அரசியலுக்கு பின்னடைவான்றதெல்லாம் வந்து அவரவர்களுடைய பார்வையை பொறுத்தது. நீங்க அவரு என்ன ஃபைல்ஸ் அவரை வரிசையா வெளியிட்டாரு, அதனால என்ன மாற்றம் பண்ணிட்டாரு? அவர் உண்மையில் ஆதாரங்களோடு ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சொல்றதுன்னா ஒரு கட்சியை வந்து சொல்றதுன்னா அதை நேரடியாக வழக்கு மன்றத்தை கொண்டு போகலாம். இல்லைக்கு அவருக்கு மத்திய அரசாங்கம் இருக்கு, மாநில அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் இருக்கு, எங்கேயாவது முறைப்படி இல்லை நீதிமன்றம் இருக்கு, எங்கேயாவது முறைப்படி நிரூபிக்கிற வகையில் அதை நேரடியாக குற்றச்சாட்டை வந்து அதை பதிவு குறைந்தபட்சம் அதாவது அவர் பண்ணார். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா இதுதான் எதிர்கட்சியாக கூட நீங்க நான் என் முதல்ல இதுக்கு பதில் சொல்லிடுறேன். இதுதான் இது வந்து ஒரு மலிவான அரசியல் தன்னை மிகைப்படி
விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக, இன்னும் சொல்ல போனால் தன்னை காட்டிக் கொள்வதற்காக, அந்த கட்சியிலேயே யாருக்கும் திறமை இல்லை, தனக்கு மட்டும்தான் பிஜேபியிலேயே ஒரு தகுதியான தலைமையை நான் தான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த கட்சிக்கார உழைச்ச தலைவர்கள், அந்த கட்சிக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களை எல்லாம் விட இவர் சிறந்தவர்னு அந்த கட்சியை ஏமாத்துறதுக்காக செஞ்சது. அதுக்காக வந்து மத்திய அரசாங்கம் கையில் இருக்கிறதுனால ஊடகங்கள் எல்லாம் துணை போடுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாநில அரசாங்கம் இல்லை, மத்திய அரசாங்கம் இல்லை, எங்களை நோக்கி வந்து எந்த ஊடகத்தினுடைய பார்வையும் எங்களுக்கு இல்லை. சட்டமன்றத்தில் அந்த எடப்பாடியரை விட வலிமையாக பேசினவங்க யாரு? ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் பேசினார். சட்டசபையில் வந்து நீங்கள் அதை ஒளிபரப்புறாங்க, பகிரங்கமாக அவர் பேச ஆரம்பித்தோன்னு கட் பண்ணாங்க, எல்லாத்தையும் கட் பண்ணாங்க, அந்த செய்தி வெளிவராமல் தடுத்தாங்க. இது எல்லாமே தொடர்ந்து எங்களுக்கு எதிரான நிலைப்பாடு என்பது அரசாங்கம் மட்டும் இல்லை, ஊடகங்களும் எங்கள் மீது பார்வையை செலுத்தலையே. அப்படி செஞ்ச ஊடகங்கள் மீது அவங்க தாக்குதல் நடத்துறதும் அவங்க பழிவாங்கிறதும் தொடர்ந்ததுனால அவங்களும் நமக்கே வம்புன்னு ஒதுங்கி போனாங்க. அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் சரியாக தான் இருக்கோம். நாங்கள் இப்போ எல்லா வகையான போராட்டங்களையும் நடத்துகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த 3 ஆண்டுகளில் அதில் ஓராண்டு வேணால் கொஞ்சம் தேக்க இருந்திருக்கும். அதுக்கு பிறகு எங்கள் கட்சியில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்ததற்கு பிறகு, அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளரானதற்கு பிறகு, தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து அதிமுக கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள்லாம் பொதுக்கூட்டங்களில் தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கோம். எல்லா நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதை வந்து வெளிப்படுத்துகின்ற அந்த ஊடகங்கள் எப்பவுமே எங்களுக்கு துணையா இல்லை. அந்த ஊடகங்கள் எல்லாம் அச்சுறுத்தப்படுகின்றன. அவங்க மாநில அரசு மத்திய அரசு இருக்கிறதுனால அவங்க அதிகார பலத்தையும் செல்வாக்கையும் அவங்களுடைய நிலைப்பாட்டை காட்டுறதுக்கு ஒரு வசதியா இருக்கு. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தேர்தல் வந்ததற்கு பிறகு பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் எங்கள் மீது கொஞ்சம் கருணை காட்டிருக்கீங்களே ஒழிய, இன்னும் முழுமையான எங்களுடைய கட்சியினுடைய பலத்துக்கு ஏற்ற அதை கூட செய்யலை, ஆனாலும் கொஞ்சம் காட்டியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னால் எத்தனை பத்திரிகைகள் எங்களை வந்து செய்தியை வெளியிட்டாங்க, எடப்பாடியாருடைய பேச்சை எத்தனை பேர் வெளியிட்டாங்க, சட்டசபையில் எவ்வளோ பேசியிருக்காரு, எதையுமே செய்யலையே. நாங்கள் வந்து கரெக்டாக தான் இருக்கோம். நாங்கள் வந்து எங்களுடைய எந்த இடத்துல அதுக்காக வந்து சும்மா வந்து யார் மேலே படி சொல்கிறது, யார் மேலேயும் அவதூறு பேசுறது, அதை வச்சு விளம்பரம் தேடுறதுன்றது இல்லாமல் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை, இந்த அரசுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை எல்லா காலங்களிலும் வச்சுட்டு தான் வந்திருக்கோம். தொடர்ந்து அதுக்காக போராடிட்டு தான் இருந்திருக்கோம். கண்டிப்பாக சார், இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறதுல மும்முரமாக இருந்தாங்க. அதிமுகவும் நிறைய புதுமுகங்களை வந்து உள்ளே இறக்கியிருக்கீங்க. ஏன் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு பெரிய அளவில் ஆர்வம் காட்டலை? இதில் புதுமுகங்கள் நிறைய இறக்கியிருக்கீங்களே, அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா உங்களுக்கு? அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியை, நீங்கள் புதுமுகங்களை இறக்கி இருக்கின்றது அது அதிமுகவினுடைய இயல்பு. எப்பவுமே புதுமுகங்களை தான் அதிகம், அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கினது. இல்லை இப்போ ஒரு பரிச்சயமான முகங்களை நான் முடிச்சிடுறேன். அம்மா காலத்தில் அதுதான் தொடர்ந்தது. ஒவ்வொரு எந்த தேர்தல்லையும் இந்த மாவட்டத்தில் இவங்க தான் மந்திரி, இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க தான் போட்டிடுவாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் இவர் தான் நிற்பாருன்றது எங்கள் கட்சியில் எப்பவுமே கடிக்க முடியாது. நீங்கள் கடந்த காலங்களையும் பாருங்கள், யாரை வேட்பாளரை அறிவிக்கிறாங்களோ அன்றைக்கு வரைக்கும் யார் வேட்பாளர்ன்ற தெரியாத நிலை தான். அது ஊடகங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் கட்சிக்காரங்களுக்கே தெரியாத அளவுக்கு தான் அம்மா அறிவிப்பாங்க. அது போல தான் இன்றைக்கும் அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்கிறீங்க. முன்னாள் அமைச்சர்களில் பெரும்பாலும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு இருக்காங்க. எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த பொறுப்பை விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிட்டு மறுபடியும் ஒரு தேர்தலை உருவாக்கணுன்ற தேவையோ அவசியமோ இல்லை. ஏன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் அந்த இடத்துக்கு தகுதியானவங்க இருக்காங்க. அதிமுகவில் வந்து இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் தகுதியானவங்க தான். அதனால் இந்த புதியவர்களுக்கு வாய்ப்பு தர்றது மட்டும் இல்லை, பலருக்கு வாய்ப்பு தரணுன்றத நோக்கம். இன்னைக்கு மற்ற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்னா அவர் தான் தொடர்ந்து இருப்பார், அப்புறம் இல்லைன்னா அவருடைய மகன் இருப்பார். இந்த நிலைமை திமுகவில் மற்ற கட்சிகளில் இருக்குது. ஆனால் அதிமுக காங்கிரஸ்லேயும் அதுதான் நிலைமை. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கு, அவங்க பதவிகள் மாறிக்கிட்டே இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துக்கு போறாங்க. இந்த கேள்வி நான் முன்வைத்ததுக்கான காரணம் என்ன, நிறைய தொகுதிகளில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டார் வேட்பாளர்கள் நிற்பாங்க, மக்களுக்கு பரிச்சயமான அறிமுகமான, அங்க ஒரு புதுமுகத்தை நீங்க கொண்டு வந்து நிறுத்தும் போது ஸ்டார் இல்ல, ஸ்டார் வேட்பாளர்னு யாரும் கிடையாது. அண்ணாமலை ஸ்டார் வேட்பாளர் தானே? அண்ணாமலை ஸ்டார் வேட்பாளர், போன தேர்தல் அப்ப அண்ணாமலை வந்து ஸ்டார் வேட்பாளர் சொல்லியிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? போன முறை வந்து
அரவக்குறிச்சியில் போட்டார் நின்னார். அப்போ ஸ்டார் வேட்பாளர் அவர். ஏதோ ஊடகம் வெளிச்சம் காட்டிட்டீங்க, அவர் ஒரு பதவிக்கு வந்தார், அதனால் அவருடைய திறமையை வெளிப்படுத்தினாரு கூட நான் ஏற்றுக்கிறேன், அதனால் அவர் ஸ்டார் வேட்பாளர். அவர் வந்து 2021க்கு முன்ன என்ன வேட்பாளர், அதனால் யாருமே வந்து அந்த இடத்துக்கு போன பிறகுதான் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பு கிடைச்சாதான் அவங்க வந்து சரியானவங்களா திறமையானவங்களான்னு ஒருத்தர் சொல்ல முடியுமே தவிர, இப்போ ஸ்டார் வேட்பாளர்ன்றதுனால இப்போ அண்ணாமலை வந்து அங்கே போட்டிடுறான்னு வச்சுங்க, நீங்கள் சொன்னதுனால அவரை குறிப்பிட்றேன், இல்லைன்னா எனக்கு அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டு அங்கே போட்டிடுறாரு, அல்லது அங்கே இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டு அவர் வாக்கு கேட்குறாங்க, இவர் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் ஆவார். இதே தமிழிசை சவுந்தரராஜன் எதுக்கு கவர்னர் பதவி விட்டுட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க, இவர் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சர் ஆவார். பாரிவேந்தர் ஏன் போய் மறுபடியும் உதயசூரியன் நின்று இப்போ போய் தாமரை நிற்கிறாரு, மத்திய நரேந்திர மோடி பிரதமர் ஆனால் இவர் அமைச்சர் ஆவார். ஏசி சண்முகம் ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெட்டையிலிருந்து போய் தாமரை நிற்கிறாரு, அவர் நின்று வெற்றி பெற்ற அமைச்சர் ஆவார். ஜி கே வாசன் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய், அதே மாதிரி அன்புமணி ஆதரிக்கிறாரு, எல்லாருமே அவங்க நீங்க சொன்னீங்களா, நீங்க சொன்ன ஸ்டார் வேட்பாளர் அல்லது நீங்க நினைச்ச ஸ்டார் வேட்பாளர் அத்தனை பேரும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அந்த தொகுதிக்கோ தமிழ்நாட்டுக்கோ பணியாற்றுவதற்காக போட்டி இல்லை. அவங்க அடுத்த அமைச்சராகலாம், தன்னுடைய சொத்துக்களை வெளிநாட்டில் பதுக்கலாம், இல்லை தன்னுடைய நிறுவனங்களை வந்து காப்பாற்றிக்கலாம், அல்லது ஐடி ரைடி இது மாதிரி வராமல் தடுத்துக்கலான்றதுக்காக நிற்கிறாங்க. எங்கள் வேட்பாளர்கள் சாதாரணமானவங்க, உங்கள் தொகுதியை பற்றி அறிஞ்சவங்க, மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்க. இவங்க வந்து இந்த தொகுதிக்காக பணியாற்றுவாங்க, தமிழ்நாட்டுக்காக இங்கு கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்காக பணியாற்றுவாங்க. இவங்களுக்கு வேற எந்த இதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. முழுக்க முழுக்க இந்த கட்சிக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தொகுதிக்காகவும் பணியாற்றக்கூடியவர்கள். ஆனால் அவங்கெல்லாம் அப்படி கிடையாது, அவங்க இதை தொகுதியை தவிர தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதனால் அந்த ஸ்டார் வேட்பாளர்கள் நம்புறதனுடைய விளைவு தமிழ்நாடு பாதிக்கப்படும். தமிழ்நாட்டுக்கு வந்து செய்யறதை விட அவங்க தனக்காக செய்யணும்னா அவங்க ஒரு நிலைக்கு மேலே போயிட்டாங்க, இனிமே அவங்க மேலே போகணும்னு பார்ப்பாங்களே தவிர கீழே வந்து இறங்கி நின்று வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் அப்படிப்பட்ட மனநிலை யாருக்குமே வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாருக்கும் வந்து ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. ஒருத்தர் உயர்ந்து போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நான் ஸ்டாப்பாக போய் எங்கேயாவது கவுந்துருவாங்க. ஆனால் அப்பப்போ பிரேக் கொடுத்து அவங்கள வந்து சரிப்படுத்தணுன்றது தான் எங்கள் கட்சியினுடைய தலைமை எப்பவும் செஞ்சுட்டு வருது. அது போல தான் இப்பவும் செஞ்சுருக்கு. நீங்கள் வந்து புது எல்லாரும் புதுமுகங்கள் இருந்தாலும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு இடத்துலையும் முன்னாள் அமைச்சர்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கட்சி எவ்வளோ கட்டுக்கோப்போடு இருக்குதுன்றது மட்டும் இல்லை, எல்லாருடைய சமத்துவத்துக்கும் உத்தரவாதம் தருதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா சார், என்னோட இறுதி கேள்வி ஒன்று சார், பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த எய்ம்ஸ்னு போட்டு அந்த செங்கல் கட்டி தான் வந்துட்டு நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட்டி முடிக்கும் வரை செங்கலை கீழே வைக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பாஜக கூட வந்துட்டு கூட்டணியில் இருந்தவங்க, அவங்க கூட சேர்ந்து ஆட்சியும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட மாநிலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நினச்சிருந்தா, அதிமுக நினச்சிருந்தா எய்ம்ஸை வந்து எப்போவோ கட்டி முடிச்சிருக்கலாமே, ஏன் இன்னை வரைக்கும் காலதாமதம்? அதாவது எய்ம்ஸ் எங்கே கொண்டு வரணும்னு பெரிய போராட்டம் நடந்து அது தஞ்சாவூரில் வரணுமா திருச்சியில் வரணுமா மதுரையில் வரணுமான்னு அது ஒரு முடிவுக்கு வந்து மதுரையில் அதுக்கான இடத்தை தேர்வு செய்ததுலேருந்து அந்த லேண்ட் அக்விசிஷன் முடித்தது அடிக்கல் நாட்டுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு அந்த பணியை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்து அடிக்கல் நாட்டினாங்க. பிரதமர் மோடி நரேந்திர மோடி அவர்கள் வந்து தான் அடிக்கல் நாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு எவ்வளோ நாளில் தேர்தல் வந்தது, அந்த அடிக்கல் நாட்டின உடனே அப்போ வந்து கடுமையான கொரோனா, அந்த கொரோனா தாக்கத்தில் இந்தியாவை மட்டும் இல்லை உலகமே இயங்காத ஒரு தேக்கம் இருந்தது. அதனால் அந்த இடைப்பட்ட காலம் வந்து ஒரு வெற்றிடமாக போச்சு. அதுக்கு பிறகு தேர்தல் வந்தது. தேர்தல் வந்தோடனே இவங்க ஆட்சிக்கு வந்து செங்கலை காட்டினாங்க. 3 வருஷம் முடிஞ்சிருக்குல்ல, நான் கேட்குறேன் இப்போ அந்த எய்ம்ஸுக்காக அதிமுக போராடணுன்றதுக்கு எங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை ஒட்டி தான் நாங்கள் போராடணும்னு தவிர எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் யாரையும் தரல, நாங்கள் நாடாளுமன்றத்தில் போராட முடியாது, நாடாளுமன்றத்தில் சட்ட பிரதிநிதித்துவம் இல்லாமல் நாங்கள் ஏன் நாடாளுமன்றத்தில் போய் கேட்கலன்னு நீங்கள் கேட்க முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் தமிழ்நாடு ஆட்சி உரிமை இவங்க கிட்ட இருந்தது. ஆக இவங்க எங்க எதையும் செய்ய வேண்டியவங்க செய்ய வைக்க வேண்டியவங்க
செஞ்சாங்களா, அதுதான் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவரான எடப்பாடியாருடைய கேள்வி. நாடாளும் இந்த செங்கல் இங்கே ரோட்ல நின்று மக்கள் கிட்ட காட்டி ஏமாத்துறத நாடாளுமன்றத்தில் எடுத்து காட்டி இது ஏன் இந்த ஒரு கல்லோட நிற்கிது மற்ற கல்லாம் ஏன் வைக்கலன்னு சொல்லி அங்கே நாடாளுமன்றத்தில் இந்த 38 இன்னும் எட்டா பாண்டிச்சேரியோட சேர்த்து 39 உறுப்பினர் இருந்தீங்கல்ல, நீங்கள் கேட்க வேண்டியதானே இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கூட்டணிக்கு பின்னால் இந்தியா கூட்டணின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி, அதுக்கு ஒரு 100 பேர் 200 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் போராடி இருக்கலாம்ல. நீங்கள் தமிழ்நாடு இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா தீர்க்க வேண்டிய இடம் இங்கே நாடாளுமன்றம் தானே. நரேந்திர மோடி செய்யலன்றது வேற, ஆனால் செய்ய வைக்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம் தானே. நாடாளுமன்றத்தில் ஒரு நாள் முடக்கி இருந்தால் அவங்களுக்கு இது வந்து உலக செய்தியாக மாறி இருக்கும், இதுக்கு ஒரு விடிவு வந்திருக்கும். அதையெல்லாம் செய்யாமல் அவங்கள செய்விக்கிற திறமை இல்லாமல் நீங்கள் வந்து எய்ம்ஸ் கொண்டு வரல, அதிமுக செய்யலன்னு சொன்னால் இது என்ன எந்த வகையான அதிமுக வந்து நாங்கள் இருந்த வரைக்கும் செஞ்சுருக்கோம், நாங்கள் விட்ட இடத்த விட என்ன நகர்ந்துருக்கு, நாங்கள் எந்த இடத்துல நிறுத்திட்டு வந்தோமோ அந்த இடத்துல தான் அந்த ஒரு செங்கலோடு தான் அது வைக்க இல்லாமல் வெளியே வச்சு காட்டுறாங்கல்ல. நீங்கள் ஒரு 10 செங்கல் வச்சுன்னு சொல்கிறதுக்கு முடியாத அளவுக்கு 3 வருஷம் ஆட்சி 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தும் செய்ய முடியலன்னா இப்போ மறுபடியும் என்ன நடக்க போகுது, ஆட்சி உங்ககிட்ட தான் இருக்குது, இப்போ மறுபடியும் இதே 39 நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா மறுபடியும் இதை தானே சொல்லுவீங்க, ரோட்டில் நின்று செங்கல் காட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் உங்களால் முடியாது, உங்களுக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை, வக்கு இல்லை, விட்டுட்டு போங்க, நாங்கள் செஞ்சுக்கிறோம்னு சொல்கிறோம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், நன்றிம்மா.